ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து நான் 4 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன அளவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 இல்லை 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற விதையை விட்டுட்டு சுற்றி இருக்கிறது நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற கிரீடெல்லாம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லா நெல்லிக்காயுமே இந்த மாதிரி துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம துருவின நெல்லிக்காயோட ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த நெல்லிக்காய் வந்து இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் முறுகல் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நெல்லிக்காய் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். துருவுனீங்கன்னா சட்டுன ஒரு 2 நிமிஷத்தில் கூட நல்லா உங்களுக்கு முறுகலாக வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்து முதல்ல லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி லேசாக பச்சை வாசனை போடணும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பை எள்ளு இது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பே 1-2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டு பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய தக்காளியை எடுத்துக்கணும். சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். தக்காளி நல்லா வந்து வெந்து குழையணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே ஓரளவு வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த அந்த பருப்பு எள்ளு எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். ரெண்டாவது நெல்லிக்காய் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்ட தண்ணி வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரைக்கணும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாமல் அந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை தாளிக்கிறதுக்காக இன்னொரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சீரகம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.